ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எனக்கு தான் யாருமே இல்லையே, கவலைப்படாத பஞ்சி. உனக்கு நான் இருக்கேன் பஞ்சி. சும்மா வாத்தியா சொல்றது அப்படியே கேட்டு படிக்கணும், சும்மா இருக்க மாட்டேன். வாங்கம்மா. வணக்கம். என்ன விஷயம்? ஐயா, என் பேத்திய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தீங்களா? இந்த பையனை கொண்டு சேர்த்தீங்க, வாத்தியார கல்லல அடிச்சு ஓடிட்டான். இந்த பொண்ணை சேர்க்க வந்திருக்கேன், இது என்ன பண்ண போதும்? ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ரொம்ப படிக்கணும் ஆசை. நீங்க தான் படிப்பியமா? படிப்பேன் சார். நல்லா படிக்கிறதா? உள்ளவா. இருக்குமா? கொஞ்சம் கொஞ்சமா குடுறா, அடிச்சுக்க போது. டேஸ்டா இருக்கா? நீ சாப்பிடலையா? ஒரு வாய் சாப்பிடுறா. பரோட்டாவும் கறி குழம்பும் ஒரு வெட்டு வெட்டி தான். கறி குழம்பு இல்லாத உனக்கு இறங்காதே.
கலையாத்தானே இருக்க உனக்கு என்னடா? ஏ தையமுத்து, இதோ வரமாட்டே. ஆமா, எத்தனை மாசம்? ஏழு மாசம் ஆச்சாத்தா. என்ன இவ்வளவு நேரம் மினி பஸ் வர லேட் ஆயிடுச்சாத்தா? பாட்டி, என்னடா மச மசன் ஆடி எசிஞ்சு வந்திருக்க? எவ்வளவு வேலை கிடக்குது, முதல்ல போய் ஓலைய கட்டுறான் போடா. சரி போடுப்பா.
எங்கமா போயிட்டு வரீங்க? ஒரே பிரச்சனை, போலீஸ் ஆம்புலன்ஸ் ஃபயர் சர்வீஸ்னு ஒரே கூட்டம். பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள எவனோ ஒரு புள்ளத்தாச்சு பொண்ண எரிச்சிட்டானா. யாரா இருக்கும், யாரு என்ன நமக்கு தெரியலண்ணே. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால அது பேய் கிணறுனு பயப்படுறாங்க. தப்பு பண்றவங்களுக்கு சௌரியமா போச்சு. சரி பாத்து போங்கம்மா. மச்சான், நம்ம பிளான் பண்ண மாதிரி முடிச்சிட்டோம். ஆமாடா, சந்தோஷமா சரக்கடிங்க. கரெக்டா வந்துட்டாடா மாப்பிள்ள. அவனை கூத்துறா. நம்மெல்லாம் யாரு? வாழ்க்கை வராது, சரக்கடிக்கவில்லை என்ன சத்தம் வராது. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை? அவ வாங்கி போடலன்னா மனசு தாங்காது. சண்டை வம்பு இல்லை என்ன பொழுதே போகாது. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை? காசுவனம் தேடுறது தினமும் எங்க பொழப்பு. கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கிட்டா சுகமா ஓடும் லைஃபு. துண்டு பிடி துண்டு பிடி துண்டு பிடி இல்லை என்ன தூக்கம் வராது. சரக்கடிக்கவில்லை என்ன சத்தம் வராது. மூஞ்சி கிஞ்சி கழுவ மாட்டேன். நாத்தத்துல நாங்க அடப்ப இங்க எங்கடா. சட்ட பெண்டு தவக்க மாட்டேன், ஒழுங்கா தச்சு குளிக்க மாட்டேன். இஷ்டத்துக்கு நான் அடப்ப அங்க இங்கடா. பசிக்கிற நேரத்துக்கு தோறு தண்ணி திங்க மாட்டேன். காய்ச்சல் அது வந்தா கூட மருந்து வாங்கி போட மாட்டேன். என்ன போல யாரு அடையாரு இந்த ஊருக்குள்ள. சொன்னபடி கேடு அடக்கேடு, இது தப்பு இல்லை. துண்டு பிடி துண்டு பிடி துண்டு பிடி இல்லை என்ன தூக்கம் வராது. சரக்கடிக்கவில்லை என்ன சத்தம் வராது. சிஞ்சக்கு இச்சக்கு சிஞ்சக்கு சிஞ்சக்கு இச்சக்கு சிஞ்சக்கு நடுவுல நான் தான் உள்ள முட்டு முட்டா போட்டு வச்ச குப்ப கூலன்னா. ஆத்து தண்ணி நானும் இல்ல, குளத்து தண்ணி நானும் இல்ல. தக்கடையா தேங்கி நிக்கும் பூவம் தண்ணினா. அப்பு இன்னும் வேணும்னா துட்டு பையில் வேணுமாட. சப்பு கொட்டி சாப்பிடவே உப்பு கறி போதுமாட. உள்ளபடி ஊரே இந்த ஊரே என் கைக்குள்ள என்று சொல்லி வாடும் அசை என்கிட்ட இல்ல இல்ல. துண்டு பிடி இல்ல என்ன தூக்கம் வராது. சரக்கடிக்கவில்லை என்ன சத்தம் வராது. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை? அவ வாங்கி போடலன்னா மனசு தாங்காது. சண்டை வம்பு இல்ல என்ன பொழுதே போகாது. என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை? காசு பணம் தேடுறத தினமும் எங்க பொழப்பு. கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கிட்டா சுகமா ஓடும் லைஃபு. துண்டு பிடி துண்டு பிடி துண்டு பிடி இல்ல என்ன தூக்கம் வராது. சரக்கடிக்கவில்லை என்ன சத்தம் வராது. பஞ்சவர்ணம், ஏ பஞ்சு,
வீட்டுல சீக்கிரம் உட்கார செமினார் இருக்குல்ல உனக்கு. ஓகே ஓகே போலாம். ஏய் நித்து நித்து நித்து, என்னடி அங்க பாரு. பாழடைந்த கிணற்றில் ஒரு கர்ப்பிணி பெண் எரித்து கொலை. தயமுத்து, நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு, நீ தான் வந்து என்ன கூட்டிட்டு போனும். காலைல கரெக்ட் டைம் வந்துடும் பஞ்சு, வர. யோ, மணி ஆயிடுச்சு, இந்த தயமத்தை இன்னும் காணுமே. இன்டர்வியூக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. அம்மா பஞ்சி பஞ்சி, தயமுத போய் குடிச்சிட்டு ஆத்துல வந்து கிடையாமா, போய் என்னன்னு பார்க்க போங்க. அம்மாச்சி, கையில கூட உடம்புல நிக்காத அளவுக்கு குடி குடிச்சு. வாங்க சார் வாங்க. ஐயாக்கு இன்னைக்கு எங்க ப்ரோக்ராம், யார் கூட குடிக்க போறீங்க, நாங்க எங்க வந்து தூக்கணும்? நேத்து கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு பஞ்சு, அதான். உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, எனக்கு வாழ்க்கையே போச்சு. பெரிய கம்பெனி, நல்ல சம்பளம், இன்டர்வியூக்கு போகணும் சொன்னதா இல்லையா? அது நேத்தா, நான் இன்னைக்கு இல்ல நினைச்சேன். குரங்கு தாங்கிடுறது மட்டும் இல்லாம வனத்தை சேர்த்து கெடுக்குமா, அது போல குடிகாரன் தான் வழியறது இல்லாம கூட இருக்கவனையும் சேர்த்தழிச்சிடுவானா? அந்த கார வீட்டுக்காரர் மட்டும் அன்னைக்கு பார்க்கலன்னு வச்சுக்க, காலை பரப்பிக்கிட்டு பப்பரப்பழம் போயிருப்ப. என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற பாட்டி? இனிமே இந்த வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்லு. அதை மட்டும் சொல்லாத பஞ்சு, உன்னையும் பாட்டி விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? அப்படின்னா இனிமே நீ குடிக்க மாட்டேன்னு ஏன் மேலயும் அம்மாச்சி மேலயும் சத்தியம் பண்ண? ஐயோ, முழிக்கிற முழிய பாரு, திருட்டு முழி. என்ன பாக்குற பண்ணு, அவன் பண்ண மாட்டாடி. என்னை உனையை விட அவனுக்கு குடிதான முக்கியம். பண்ணு, உங்க மேல சத்தியமா இனிமேல் குடிக்கவே மாட்டேன். ராஜா மட்டும் வந்துச்சுன்னா டிக்கெட் அடிச்சிருவோம் மாப்பிள. ராஜா வரல போலீஸ பார்த்து நடிக்கிறியா சார்? நான் தலையா தளபதியா சார் நடிக்கிறதுக்கு, ஏதோ இந்த பசுமாட்டை மேய்ச்சிட்டு போய் பால் கறந்து விற்று காசு கொண்டு கொடுத்தா தான் சார் என் பொண்டாட்டி என்னை கஞ்சி ஊற்றுவா. ஏண்டா இதில் பாலை கறந்து விற்று உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு காசு கொடுக்க போற? ஐயோ, இது பசுமாடு இல்லையா? என்ன சார் நம்ம வயலு பக்கம் சொந்த நிலம் இல்லாதவன் தான் களத்து மேட்டில் உட்காந்து சீட்டு அடிக்கிட்டு இருப்பான். காலில இருந்து வேறு சிந்த உழைச்சிக்கிட்டு இருக்க என்ன வந்து பிடிக்கிறீங்க? யாரோட சொத்த யார் சொந்தம் கொண்டாடுது? எங்க தாத்தா பாட்ட காலத்துல இருந்து நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஃப்ராட் சார், அழைச்சிட்டு போங்க சார். போய் ஏண்டா ஓடுங்க? நீ ஏன் சார் துரத்துவீங்க? துரத்துனா ஓடுவீங்களா? நாங்க ஓடுனா நீங்க துரத்துவீங்களா? டேய் ஏண்டா, டேய் போன வாரம் அந்த பாலடைஞ்ச கிணத்துல ஒரு புள்ளதாச்சி பொண்ணை வச்சு எரிச்சு கொண்டது நீங்க தானே? வெளியூருக்காரன் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். ஒண்ணும் தெரியாது சார். ஆமா சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சரி சார், அப்ப நீங்க சீட்டானதுக்காக பிடிக்க வரல? நாங்க சீட்டானதுக்கு
ஐயோ நிக்கிறாளா பாரு கேப்பா எங்க போன என்ன பண்ண நான் காலங்காத்தால பாட்டியும் பேத்தியும் எங்கிட்டு கடந்துட்டு வர்றிய மனசுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் மாரியாத்தா சன்னிதியில ஒரு நாள் தங்கிட்டு வரோம் நீ வா ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக அழிதான் இனி எல்லாமே வீரன்னா யாருன்னு அவன் நாட்டுக்கு யாரு யாரு கேக்குறல ஏய் விளையாடாத யாரு யாரு லுங்கி அவர போது உள்ள ஒண்ணு போடல நீயா ஆமா நேத்து எங்க போயிருந்த நானும் அம்மாச்சியும் நேத்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம் ராத்திரி அங்கேயே தங்கியிருந்து காலையில சாமி கும்பிட்டு நீ இனிமே குடிக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு வந்தோம் பூசாரி கயிறு கொடுத்தாரு கை நீட்டு உனக்கு என்னி அம்மாச்சியை விட்டா வேற யார் இருக்கா இந்த கயிறு கட்டினா குடிக்கணுங்கிற எண்ணமே வராதான் நல்லா இருக்குல்ல தைமுத்து சில்லறை அங்க இங்க போட்டு வைக்காம இந்த உண்டியல்ல போட்டு வை கல்யாண செலவுக்கு ஆகும்ல எங்க சார் போறீங்க ஈபி ஆபீஸ் தான் கரண்ட் பில் கட்ட வேண்டாம்பே என்ன சார் நீங்க உங்க முன்னாடி ஒரு ஈபி ஆபீஸா நிக்குது நீங்க சிரமம் பண்ணலாமா கொண்டாங்க சார் கட்டியா தரோம் சரி இருந்தாலும் நீங்க கொலை துணிச்சிட்டு போதான் எடுங்க சார் எடுங்க சார் இத பாருங்க நான் ரீடிங் எடுத்தோன்னே கட்டிடுவேன் டிலே பண்ண மாட்டேன் கரெக்டா கட்டிடுவோம் வாடா போ அம்பி ஒரு நிமிஷம் 998 ரூபா தான் பில்லு அந்த 2 ரூபாய கேட்டு வாங்கிடுங்க இன்னொன்னா ஏமாத்து புடு வாங்க இந்த குரூப் எக்ஸாம்ல எப்படியாவது நான் பாஸ் பண்ணிடணும் கண்டிப்பா பாஸ் ஆயிடும் பஞ்சு ஒரு மாதிரி இருக்கு சரி விடுப்பா வாமா போலாம் வா பட்டுமா தம்பி வா சரி பார்த்து போப்பா என்ன பசங்களோ ஒன்னும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போலமா ஓ இந்த லைன் தான் சொன்னீங்களா இறங்கடா டேய் பில்லுங்கடா டேய் சொல்றா ஏதோ நீங்க கொடுத்த காசுல வண்டிக்கு பெட்ரோல் போட்டு மீதி காசுல நானும் இவரும் சரக்கு அடிச்ச மாதிரி பேசிட்டீங்க சும்மாரா சார் கட்டியா சார் கொண்டு வந்து தந்துரும் சார் டேய் நீங்க கட்டிரு பேல் தெரியும் அந்த 2 ரூபா ஓ 2 ரூபாவா இத காணுமே ஒரு நிமிஷம் இது ஒரு மரம் இருக்கணும் உள்ளதான் இருக்கு இதங்க இருங்க பாக்குறேன் நிறைய மாமா சிக்கிரிச்சு பா
எப்ப ரெண்டு ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேனோ நீங்க கரெக்டா கட்டிருப்பேன்னு அர்த்தம். பில்ல நான் கொடுத்துருங்க. வாங்க சார், வாங்க. ஏண்டா கரெக்டா பில் வந்துடும். போச்சு, வேலை மூக்கல் அடிக்குது மாப்பிளை. உக்காரு. நேர்த்து அடித்த சரகு மாப்பிள, வாந்தி வாந்தியாக வருது, தலைலாம் சுற்றுது, எது பார்த்தாலும் டபுளாக தெரியுது மாப்பிள. ஆனால் போத மட்டும் ஏறல மாப்பிள. கையை காட்டு சாமி கயிறு மாப்பிள. இனிமேல் குடிக்கூடாதுன்னு பஞ்சு கட்டி விட்டுச்சு. பஞ்சு கயத்தை கட்டினதுனால நீ வாயை கட்டிட்ட. இல்லை மச்சான், சத்தியமே பண்ணி கொடுத்துரு. ஆக இந்த போதையை விட்டுட்டு இன்னொரு போதைக்குள்ள உள்ள போற. வாசனை மட்டும் இல்ல, குழம்பும் சூப்பரா இருக்கு. யாரோ நினைக்கிறாங்க. என்னெல்லாம் யாரு நினைக்க போறா? ஏன் நான் இல்ல. இதை கொண்டு பாட்டிட்டு கொடுத்துற கறி குழம்பு சாப்பிடும். கல்யாணத்துக்கு உனக்கே துரோகம் பண்ணிக்கிட்டியாரி. பாரு எதுல டீ குடுக்காங்கன்னு, பிளாஸ்டிக் கவரு கப்பு. ஏமா இந்த மாதிரி கவர்ல எல்லாம் டீ வாங்கி குடிக்காதீங்கம்மா, கேன்சர் வரும் சொல்றாங்க. தூக்கு வாளியை கொடுத்துக்கலாம்ல. அது எனக்கு, நீ ஊத்து, நீ வேணா குடிக்காம இரு. நீங்க திருந்தவே மாட்டீங்கம்மா. ஏப்பா தையமுத்து, 1000 ரூபாய் பணம் இருந்தா கைமாத்தா கூட இந்த குழு பணம் கட்டணும், திருப்பி தந்துடுறேன். ஏக்கா இப்பதான்க்கா கையில இந்த காசுலாம் செலவாச்சு. காசு இல்லக்கா. அவன் நமக்கா கொடுப்பான், கேட்க வேண்டியவங்க கேட்டா கொடுப்பான். அடகு அந்த கொலுசு திருப்பி கொடுத்துருக்கான், பரீட்சைக்கு பணம் கட்டியிருக்கான், சம்பாதிக்கிற காசெல்லாம் அவ கையில் தானே கொண்டு போய் கொடுக்குறான். போற போக்க பார்த்தா ஒத்தாளா இருந்ததே கல்யாணம் ஆகாமே குடும்பஸ்தன் ஆயிடுவான் போல இருக்கு. ஏ வராண்டி,
என்னதான் இருந்தாலும் பஞ்சு நாளைக்கு பொண்டாட்டியா வரப்போறவ தானே, வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? என்ன தப்பு? யாக்கா இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கிடைச்சனா? எப்ப பார்த்தாலும் இவ அவனை வச்சிருக்கேன், அவன் இவளை வச்சிருக்கான்னு பேசுறதே இவளுக்கு வேலையா போச்சு. முதல்ல இவளுக்கு யார வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் பஞ்சு நாளைக்கு பொண்டாட்டியா வரப்போறவ தானே, வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? இந்த உண்டியல காசு போடுறது இல்லையா? உனக்கு எப்படி தெரியும்? ஆட்டி பார்த்தேன். இந்த உண்டையில உனக்கு வாங்கி கொடுத்ததே சேமிக்கிற பழக்கம் வரட்டும் தான். நாளைக்கு உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ நிம்மதியா வாழ வேணாமா? எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவளே நீ தானே. நினச்சு
கிட்டது நினைச்சு கிட்டது ஒன்னதானடி அணைச்சு கிட்டது அணைச்சு கிட்டது வாழத்தானடி நாம் வாழத்தானடி மாட்டேன்னு சொன்னியன்னா மண்ணோட சேர்ந்திடுவேன் விட்டு பின்ன நின்னு பாக்குறியே கண்ணெடுத்து கேக்குறியே கண்ணையா என்ன கட்டிக்கிறந்தான் சொல்லையா என்னாச்சு பஞ்சு பொடிவ மாட்டிக்கிச்சு என்ன பண்றது பாத்து உட்கார்றது இல்லையா இரு பஞ்சு இருந்ததுலயே நல்ல புடவை இதுதான் இத கிழிச்சிட்டியே நான் என்ன பண்றது புடவை முக்கியமா மாலை முக்கியமா வா என்ன மகாராசா கையாட்டி ஆட்டிட்டு வரிய வா வா சீட்டு பணம் போட்டிருந்தேன் பேண்ட் சட்டை கொடுப்பாங்க பார்த்தா ஒரு ஸ்டவ் புடவையும் கொடுத்துட்டாங்க இதை வச்சு நான் என்ன பண்ண இந்த பாட்டி எங்க காட்டு விரி பாப்பமே நல்ல கலரு பூ போட்ட போடவ பஞ்சு கிட்ட கொடுத்துரு எல்லாம் ஒன்னால தான் தினமும் திட்டு வாங்க வேண்டியிருக்கு நீ பறக்கற பறவை தான் போடு நான் பறக்கறேன் தான் ஐயோ போடு போடு போ அப்பா ஆய தரந்தானா கா சூப்பர் கா அப்படிதான் கா ஏ அக்கா நவருங்க எல்லாம் வச்சது வச்சபடி போட்டது போட்டபடி அப்படியே கிடக்குது ஏய் உன்னதாடி சொல்றேன் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க போதுமா போய் இந்த போன் வாங்கிட்டு வா போன் வாங்க காசு கேட்டல அது குடுத்தியா வெயில வெந்து தனிச்சு வீட்டுக்கு வர காசு வேணுமா காசு கேட்ட காசு கொடுக்க பக்கல நீ எல்லாம் பேசுற பெரிய நீ படிச்சு கிழிச்சத்திர போதுடி நாளைக்கு என்னோட எள்ளு காப்பிடுங்க வா அப்ப தெரியும் நான் படுற கஷ்டம் என்னன்னு
பேச வந்துட்டா பேச்சு மோசத்துக்கு மட்டும் குறைச்சல என்ன நல்லா இருக்கே பிடிச்சிருக்கா அம்மாச்சி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நம்பனதுக்கு கைவிடலை நல்ல வழி காட்டிட்டேன் இனி அவளே அவளை பார்த்துக்குவா அறம் செய்ய விரும்பு அறம் என்றால் தர்மம் செய்வது எங்க நீ சொல்லுமா அறம் செய்ய விரும்பு நான் படிக்க போற போயம் பேரு A Night in June The sun has long been set The sun has long been set The stars are out by twos and threes. The stars are out by twos and threes. The little birds are piping at. The little birds are piping at. Among the bushes and trees. Among the bushes and trees. There's a cuckoo and one or two thrushes. There is a cuckoo and one or two thrushes. And four of them love thrushes. And four of them love thrushes. சீக்கிரம் ஓடி வா சீக்கிரம்
பில்ல பார்த்தோட என் பொண்டாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சிங்க. மேடம் இங்க பஞ்சம் வரணும்னு. ஒரு நிமிஷம், ஆக்சிடென்ட் கேஸா? 9 நம்பர் வார்டில் பாருங்க. தம்பி யார் பண்ணீங்க? தம்பி உங்களை தான் கேக்குறேன், யார் பண்ணீங்க? தெரிஞ்சவங்க டாக்டர். லேடிஸ் யாரும் வரலையா? பாட்டி இருக்காங்க, பாதியாத்திரையா பயணி வரைக்கும் போயிருக்காங்க. உசிரே போயிடுச்சு. தண்ணி தண்ணி டாக்டர் கூப்பிட்டாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரி, யாருமா அவரு? எனக்கு வேண்டப்பட்டவர். இந்த காலத்துல புருஷன் புள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? நான் வயிற்று வழியில துடிச்சு போயிட்டேன், யாரும் என்ன கண்டுக்கல. எங்க அம்மா தான் என்ன இருந்து பாத்துக்கிட்டாங்க. இவர் எங்க அம்மா விட மேலமா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இவரை பார்க்கும் போது எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. பஞ்சு, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு, கிளம்பலாமா? சரி. போயிட்டு வரக்கா? வரமா. பாத்து பஞ்சு நல்ல. ஒரு ஆட்டோ வரவே, ஆட்டோல போயிடலாம். சரி பஞ்சு. சம்பளம் அம்மாச்சி.
இந்த கடையில் எடுக்கலாமா? பாட்டிக்கு தானே துணி எடுக்கணும்னு சொன்ன, எனக்கு எதுக்கு? சும்மா நல்லா இருக்குல்ல, பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கும். கெட்ட கனவா வருது, முத்தம் ஒண்ணு தரட்டுமா? அக்கம் பக்கம் ஆளுங்க இருக்கே, வீட்டு பக்கம் வரட்டுமா? சீச்சி சீச்சி வேணா, அப்பறமா பாப்போம், நானும் நீயும் சேர்ந்து
கெட்ட கெட்ட கனவா வருது மொத்தம் ஒன்று தரட்டுமா அக்கம் பக்கம் ஆளும் வீட்டு பக்கம் வரட்டுமா ஓகே We should plant everywhere. இந்தா. நாமக்கு எங்க புரிய போது? ஏய், அது படிக்கிற புக்கு விசிறி இல்ல. விசிறினா காத்து வருது? மெதுவா குடிக்க வேண்டியதானே? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்லு. பஞ்சு அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்தப்போ அவளை அவன் அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான்னு சுமதி சொன்னான். அவன் அவன் மேல உசுரே வச்சிருக்கான். அவன் கையில அவளை பிடிச்சு கொடுத்துட்டான். அவளை கண்கலங்காம என்னைக்கும் பார்த்துக்கோ. நீயும் இந்த மாதிரி நிறைய மரம் நட்டு வைக்கணும். ஓகேவா? ஓகே. முதல்ல அவனுக்கும் பஞ்சுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். என்ன படி வர சொன்னியா? நானும் முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. அவரும் என்ன விரும்புறாரு? பாட்டி உன் கல்யாணத்தை பத்தி பேச சொல்லுச்சு, அதான் நீயே சொல்லிட்டிய. சரி, நான் வீட்டுக்கு போறேன்.
பஞ்சு. அப்பா, என்னப்பா பேசிட்டீங்களா? பஞ்சு ஜாதகத்தை கொண்டையூர் ஜோஷியிட்ட காட்டிட்டு வந்தேன். சீக்கிரமாக கல்யாணம் ஆகும்னு சொன்னாரு. ம், என்ன, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க? நான் அப்பா அத்தா பேர் தெரியாத அனாத பையன். பஞ்சு படிச்சது அது ரேஞ்சுக்கு, அது ஒரு படிச்ச மாப்பிள்ளையை தேடிச்சு பாட்டி. மழைக்காக கூட நான் பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினதில்லை. படிக்காத என்னையெல்லாம் பஞ்சு எப்படி பாட்டி காட்டிக்கோ? அப்படியா சொல்லாத சிறுக்கி, இது என்ன போய் அவளை கேட்கிறேன்? அதெல்லாம் வேணாம் பாட்டி, அது விருப்பப்படியே, அது விருப்பம் அப்படி கட்டி வச்சிருவோம். பஞ்சு கிட்ட சொல்லி அந்த மாப்பிள்ளைய வர சொல்லு. ஹாய், அவர் வந்திருக்காரு. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க. சரிங்க. அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க? அப்பா அம்மா எல்லாம் அம்பா சமுத்திரத்தில் தான் இருக்காங்க. நான் படித்து முடித்ததும் வேலை கிடைச்சோன்னு இந்த ஊருக்கு வந்துட்டேன். அக்காவை பக்கத்து ஊரில் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. கை நிறைய சம்பாதிக்கிறேன், கவலையே வேண்டாங்க. பஞ்சுவை பத்திரமாக பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடு. சரிங்கம்மா. வா. ஏன்பா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? ஏன் பாட்டி, படித்த மாப்பிள்ள நாலு பேருக்கு பாடம் சொல்லி தருவார். நீ வந்துட்டீங்கன்னா இன்னும் உதவியாக இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்ல மனுஷனாக தெரியுது. முடிச்சு வைப்போம், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். சந்தோஷம்மா. ஏய், ரோட்ல விளையாடாம போய் எங்கயாவது கிரவுண்ட்ல விளையாட வேண்டியதானே? ரோட்ல யாராவது விளையாடுவாங்களா? நீங்க தான் ஒரு கிரவுண்ட் வாங்கி தரேன், அங்க போய் விளையாடுவோம்ல. நீங்க பஞ்சாக்கா வீட்டுக்கு சொந்தமா? உங்க பஞ்சாக்காவ நான் தான் கல்யாணம் கட்டிக்க போறேன். தையமுத்து மாமா தான் கட்டிக்க போகுதுன்னு சொன்னாங்க. தையமுத்து, எங்க அம்மாச்சி எப்படி ஏத்துக்குமோ ரொம்ப பயமா இருந்துச்சு. நீ எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சிட்ட. மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பஞ்ச. உனக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும். தையமுத்து, விளக்குல என்ன போட? பூ கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஆ, போ போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. நான் மறந்து நிற்காத, கட்டுன்னு வந்தியா இல்லையா? ஆ, ஓடியா ஓடியா. ஆ, எடுத்து வை. ஏ குமார், அங்கே கல்யாணம் பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், உனக்கு தான் சூடு சொன்னேன்ல, எல்லாத்தையும் மறந்து கல்யாணம் பார்த்துட்டு இருக்க. என்ன பார்க்குற? நீ இருக்க வேண்டியது ரொம்ப திருக்கண்டா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் வரல. நானாக தான் சந்தோஷப்படுறா, பார்க்க முடியலடா. மனசு ரொம்ப வலிக்குது மச்சான். போட.
அம்மாச்சி தையமுத்து எங்க? இங்க எங்கேயோ தானே இருந்தா? அது அங்க இருக்கு. எங்க ஒரு நிமிஷம் தையமுத்து வா வா சீக்கிரம் வா வாடா வான்னு சொல்றேன்ல கிட்ட வா. பஞ்சு நீ கொஞ்சம் குடி. பஞ்சுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஒத்துக்காது சார், அது கிரேப் ஜூஸ் தான் பிடிக்கும். இந்த பஞ்சு இந்தாங்க சார். கண்காணாம போட்டுவோம். சந்தோஷமா இருக்கும். நீ மட்டும் அம்மாச்சியை பார்த்துக்கோ வர. சரி பஞ்சு அதான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவோமா? நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத. உனக்கு இது வரைக்கும் யாராவது லவ் ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க? இல்லங்க, நான் யார்கூடயும் பேசி பழகினதில்ல. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே தையமுத்து மட்டும்தான். கோபம் கண்ண முட்டை நான் காட்டு கத்த கத்த கத்த
நீங்க படிக்கல. நான் படிச்சிட்டு தான் இருக்கேன். இல்ல, நீங்க படிக்கல. நிஜமாவே படிச்சிட்டு தான் இருக்கேன். அப்ப ஏன் இடுப்ப பார்க்கல? இல்ல. ஏன் நீங்க பாக்குற மாதிரி இடுப்பு இல்லையா? அங்க தாண்டி பார்த்தேன். கல்யாணத்துக்காக 15 நாள் லீவ் போட்டோம். எப்படி போச்சுன்னே தெரியல. கடகடகடன்னு ஓடிடுச்சு பாத்தீங்களா? அம்மா, தையமுத்து நமக்கு என்ன சொந்தம்? சொந்தம்னு எல்லாம் சொல்ல முடியாது. சொந்தத்தை விட என் மேலையும் அம்மச்சி மேலையும் அதிகமா பாச வச்சிருக்கிறவர். நான் எது கேட்டாலும் கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுத்துருவாரு. ரொம்ப நல்ல மனுஷன். சுருக்கமா சொல்லணும்னா அவர் எனக்கு கடவுள் மாதிரி. அம்மா, என்ன நீங்க வந்ததுல இருந்து தையமுத்துவ பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? நாம என்னென்னமோ பேச போறோம், எப்படி எல்லாம் இருக்க போறோம்னு மூட்ல வந்தா சொதப்படுங்களே. உள்ள கொஞ்சம் சாமான் வாங்கி வச்சிருக்கேன். அத பஞ்சிட்ட குடுத்துட்டு அப்படியே ஒரு எட்டு பாத்துட்டு வந்திருப்பா. நான் மட்டும் எப்படி பாட்டு? நீ வா உள்ள போய் சட்டையை போட்டு வா. நானும் வரலான்னு தான் இருந்தேன். என்ன பண்றது, வேலைக்கு வரேன்னு காசை வாங்கிட்டேன். அங்க பாரு, போவல ஆஞ்சு போடுவாளு ஆஞ்சு. நீ போப்போ. இங்க பாரு பஞ்சி, நான் வரலன்னு கேட்டா நான் அப்புறமா வரேன்னு சொல்லு. என்னங்க, யாரு வந்திருக்கான்னு பாருங்க. பிடிக்கும்ல இரு, டீ எடுத்துட்டு வரேன். இந்தா குடி. நாங்களே அங்க வரலான்னு பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அம்மாச்சி நல்லா இருக்குல்ல? நிறைய நேரத்துக்கு சாப்பிடுதா? என்ன எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அது யாருக்காக சம்பாதிக்கணும்? எங்க கூடவே வந்துருன்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்குது. என்னை இங்க அனுப்பி வச்சுட்டு என்னைக்காவது என்னை பத்தி யோசிச்சிருப்பீங்களா? இல்ல இன்சொலிஞ்சிருச்சுன்னு விட்டுட்டீங்களா? ஆனா நான் தான் தினமும் உங்களை எல்லாம் நினைச்சிட்டு இருப்பேன். இப்பெல்லாம் குடிக்கிறது இல்ல தானே? இல்ல பஞ்சு. இல்ல, சத்தியத்தை மறந்துட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல, குடிக்காத. இந்த சட்டையில நீ ரொம்ப அழகா இருக்க. பஞ்சு, மறந்துட்டியா? இது நீ எடுத்து கொடுத்தது தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்ட.
छोटा भीम और कृष्णा कामदेव सूर्य ना सुडनो कड़ल ना पोंगनो येनेंग சாப்பாடு ரெடி வாங்க தையமுத்துக்கு சாப்பாடு போடு நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கறேன் நல்லா சாப்பிடு இன்னும் கொஞ்சம் கறி வைக்கவா போதும் வைக்கும் போது நிறைய வச்சுட்டேன் குழம்பு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு என்ன இருந்தாலும் உன் கைப்பக்குவம் போல வராது அவனோட கைப்பக்குவத்தை முன்னாடியே ருசி பார்த்துட்டாளா பஞ்சு அப்புறம் என்ன அப்படியே கிளம்புறேன் ஏன் அர்ஜென்ட்டா போற இரு அவன் நிறைய வேலை கிடக்கு பாட்டி வேற தனியா இருக்கும் இன்னொரு நாள் நானும் பாட்டி வரோம் என்னங்க தையமுத்து போறாப்பிள்ளையா வர சார் என்ன கிளம்பிட்டியா சரி தையமுத்து சரிங்க சார் பாட்டி கேட்டதா சொல்லு அவர் எனக்கு வாங்கி கொடுத்தது எப்படி இருக்கு நல்லா இருக்கு அமைச்சி பத்திரமா பாத்துக்க சரி பஞ்சு போயிட்டு வரேன் பத்திரமா இரு இருக்கீங்க வாங்க சாப்பிடலாம் எனக்கு காதல் வர்றதுக்கு பல பேர் காரணமா இருந்திருக்காங்க ஆனால் அந்த வலியும் வேதனையும் நான் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு என்னை பார்த்து மறந்துட்டீங்களான்னு கேட்க எப்படி கொஞ்சம் மறக்க முடியும் புதுசா ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காப்ல அதுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு கொடுத்து வச்சது பாட்டி பஞ்சு இத உங்ககிட்ட குடுக்க சொல்லி பஞ்சு கொடுத்து விட்டுச்சு நான் போனதும் ஒடையாந்து அம்மாச்சி வரலான்னு தான் கேட்டுச்சு நான் வரும்னு சொன்னேன் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளா இருக்காப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்ன இருந்தாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான் பாட்டி தண்ணிய பாத்து ஒரு நாள் ஆச்சு எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்களேன் சூப்பர்ல நிறைய குடிச்சிட்டீங்களா
நீச்சல் தெரியாதா? தெரியாது. உங்களுக்கு தெரியும் தானங்க, நான் தள்ளி விட்டேன். சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியுங்க, நானும் தையமுத்தும் போட்டி போட்டு நீச்சல் அடிப்போம். நாங்க சாப்பாடு பத்தி கூட கவலைப்பட மாட்டோம். தையமுத்து தான் எனக்கு நீச்சல் கத்து கொடுத்தது. எதிர்பார்த்து அவங்க வந்தா இதெல்லாம் கவனிச்சிடு. அம்மாஜி வா. பஞ்சு வாங்க 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 வாங்க. 100 ஐஸ் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வாங்க, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்படி மெலிஞ்சிட்டேன். உன் கூட்டாளி எல்லாம் கேட்டாளுங்க எப்ப வர எப்ப வரேன்னு. நீ ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு தான் போறேன். என்ன சரி, நீங்க நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாட்டி. இந்தாங்க சார், தண்ணி குடிங்க. தேங்க்ஸ். போன மாசம் கூலி வேலைக்கு போறோம். எதுக்கு வாங்கிக்க வாங்கிக்க. விளைஞ்சிடும் சந்தன சோலையில, நட்ட நடு சாபத்து வேளையில, திருடர் எல்லாம் தங்கிடும் சோலையில. இப்ப தன்னந்தனியாக தனி வழி ஓரிய சங்கதி என்ன புள்ள, புள்ள புள்ள சங்கதி என்ன புள்ள. தகிட 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 தகிடதா.
நெத்தியில குங்கும பொட்டழகி கையில கலங்கு தடி வளமே கூந்தல் அழகுக்கும் குங்கும பொட்டுக்கும் கூடவே நான் வருவேன் உள்ள உள்ள கேட்டதெல்லாம் தருவேன் அடைந்தா இந்தா இருக்கு இந்த உடலும் உயிரும் உனக்கு அடைந்தா இந்தா இருக்கு இந்த உயிரும் உடலும் உனக்கு தாங்கட 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 டக்கு டின் 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 தாங்கட 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 டக்கு டின் 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 ரங்கு டென் டாக்கிட்டு திருகிட தென் சும்மா படுங்க என்னாச்சு ஒண்ணுல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வீடு வரைக்கும் போயிட்டு காலையில் வந்துடுறேன் இன்னைக்கு உங்களை கையும் களவுமா பிடிக்கிறேன்டி எனக்கு தெரியும்டா பாட்டி வா பாட்டி வா வா
வா வா வா வா, ரெண்டு பேரும் மாட்ட போறீங்க, உங்களை கொல்லாம விட மாட்டேன். வா. மகன குருமம். ஐயோ, இவ்வளவுமா? பேய், அம்மாச்சி, அம்மாச்சி, பேய். அண்ணே கூப்பிடுறாங்க. என்னக்கா டீப் லைட் தெரியா? சென்சர் அது பார்த்து கொடுக்கல, எங்களுக்கு ஈஸியா இருக்கு. அண்ணே இருந்த சிம்பிள் மேட்ரு தட்டா எறி போது இருடி. பெரிய இம்சகார பொம்பளை இருக்க பக்கத்துல தானே கடை வந்துட்டா. போக, போய் சுவிட்ச போடுங்க. பீசு போன பல்ப ஓசிலே மாத்தி கொடுத்துட்டாங்க. எப்படி இந்த பழம் நினைச்சதேண்டி பாவமா இருக்கு. சம்பாதிக்கிற காசெல்லாம் அந்த கிழவின் பேத்தி நல்லா புடுங்கி தின்னு விட்டு உன்னை அன்போன்னு விட்டாளுக. என்ன பண்றது, யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். என் பொண்டாட்டி விடுறா, என் பொண்டாட்டி விடுறா. நான் முடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ முடிச்சுக்கிட்டு தாண்டி இருக்கணும். நான் எப்படி சொல்லிட்டு இருக்க, நீ எப்படி செஞ்சிட்டு இருக்க? நீ நிம்மதிய தூங்குறீங்க, என்னால தூங்கவே முடியல. நீங்க ராத்திரியெல்லாம் சரியா தூங்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் தூங்க விடாம பண்றீங்க, என்ன பிரச்சனை? எங்க இங்க இதுல இருந்து போட்டோவெல்லாம் காணோம்? டெலீட் பண்ணிட்டேன், மொத்தமா டெலீட் பண்ணிட்டேன். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எப்பயாவது என் ஊர் ஞாபகம் வந்துச்சுன்னா அம்மாச்சி, தையமுத்து, மரம், செடி, கொடின்னு எல்லா போட்டோவையும் பார்த்து சந்தோஷப்படுவேன். எல்லாம் போச்சு. இந்த ஃபோன் வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அம்மாச்சி வாங்கியே தரல, தையமுத்து தான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி தந்தாப்புல. ஃபோன் தாண்டி செகண்ட் ஹேண்ட், ஆனா எனக்கு அங்க பாருடி. என்ன பஞ்சாயத்துக்காரங்களே, என்ன எங்க ஊர் பள்ளியிடத்துல இருந்து வரியா? இங்க தெரிஞ்ச வாத்தியாரை பார்க்க வந்தேன். எப்படி இருக்கீங்க பஞ்சு, நல்லா இருக்காளா? ஆ, நல்லா இருக்கோம். நீங்க நல்லா தான் இருக்கீங்க. இந்த தையமுத்து பையதான் பஞ்சவே நினைச்சு பைத்தியமா ஆயிட்டான்.
சொன்னா நிறைய பேர் இப்படிதான் உம்முன்னு ஆயிடுறாங்க. அட அடுத்தவங்க கதையில நமக்கு எதுக்கு, வா நம்ம போல பே நாரி போய் கிடக்கு. நீங்க நல்லதா இருக்கீங்க. இந்த தையமுத்து பையதான் பஞ்ச வேலை நினைச்சு பைத்தியமா ஆயிட்டான். நெஞ்சுக்கு மேல தாண்டி போட்டிருக்க, ஆனா அந்த தையமுத்து பயல நெஞ்சு அடிப்பேன் உதைப்பேன். பாட்டி சோறு போட்டு வளர்த்த நாய் சார் நான், அதனால சார் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வர்றேன். நீ அனுபவிச்சோட வச்சுட்டு வாழ்றதுக்கு நான் என்னோட செகண்ட் ஹேண்ட் வியாபாரியா? உறவுக்கு நீ ஊருக்கு நானா? என்ன சொல்றீங்க? நான் சொல்றது புரியல புரியல? அவளை நீ வச்சிருக்கேன்னு சொல்றேன்டா. சார் வேணாம், காசு பணம் உள்ளவன் கிடைச்சான்னு பேசாதீங்க. என் தலையில கட்டி வச்சிட்டீங்களே, இதுக்கு பேசாம கூட்டி கொடுத்துக்கலாம். மேடம் சொல்ல என்ன சொல்ற, பஞ்சு வீட்டுக்காரன் மரியாதை கொடுத்தா ஓவர பேசுற. இவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் என்ன மனசு விட்டு போட்டும், அதுக்கு நீ யாரு? படிச்சிருந்தனா பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் தெரிஞ்சிருக்கும். நீதான் படிக்காத முட்டாளாச்சே. அது இல்ல பஞ்சு, இன்னொரு வார்த்தை பேசுன உன்னை சிறப்பாலே அடிக்கும். ஏய் என்ன நடிக்கிறியா? எல்லாம் ஒன்றா தாண்டி Thank you.
எனக்கு அப்படி வருது, நான் காரணமாயிட்டேன். யாரு? தையமுத்து மாதிரி இருக்கானே. டேய் தையமுத்து, டா எந்திரடா, எந்திரடா, வந்து கர்மத்தை குடிக்க மாட்டேன் சத்தியெல்லாம் பண்ணிட்டு எந்திரி மாமி, வேற வேலை இல்லை உனக்கு, எந்திரடா எந்திரியா. சந்தோஷமா இருக்கணும். வாயா சாரு, ரத்தத்தில் மஞ்சள் காமலை கலந்துருக்கு, நான் தஞ்சாவூர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு லெட்டர் தரேன், அங்கே போய் அட்மிட் ஆகிடு, சரியாயிடும். அப்புறம் ஃப்ரூட்ஸு பால் இது மாதிரி சத்தான பொருளாக சாப்பிடு, சரக்கு சிக்கனு இது மாதிரிலாம் சாப்பிடாத, ரொம்ப கஷ்டம். இந்தா மாத்திரை தரேன், இதில் ஒன்று இதில் ஒன்று, ரெகுலராக சாப்பிடணும்ப்பா, மாத்திரை சாப்பிட முட்டாத, போய்ட்டு வாய்யா. ம் வந்த புள்ள சினி மத தொப்புக்குள்ள கூட தலையும் வச்சு கொண்டு விட்டு போற புள்ள கண்டாங்கி செயலக்காரி
வாங்கி சேலச்சாரி செஞ்சாந்து பொட்டு காரி போடாடி கொண்ட கறி நீதாண்டி ஒன்னூதடி என்னூதடி சுற்ற வந்த உள்ள சீனிமடத்தூக்குள்ள பதில் சொல்லாம போற வெட்டி போடணும். உன்னையே உயிருக்கு உயிரா காதலிச்சு உன்னையே நினைச்சுட்டு வாழ்ற என்ன போய் சந்தேகப்படுறீங்க? உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? உனக்கு கிறுக்கு பிடிக்கும் போதெல்லாம் எப்படி கிறுக்கிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சாலியமங்கலம் அருகில் பயங்கரம். கிணற்றில் இருத்தி கொலை செய்யப்பட்ட கர்ப்பிணி பெண் கொலையாளியை நெருங்கிவிட்டதாக போலீஸ். இறங்கு. நடந்துக்கிறான் பஞ்சி. வா அம்மாச்சி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன். திரும்ப என்னது? அச்சோ, என்னம்மா இது? காயமா இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மாச்சி, வண்டியில போகும்போது சறுக்கிட்டு விழுந்துட்டேன். எதுக்கு மறக்கிற? நான் எல்லாத்தையும் உங்க அம்மாச்சி கிட்ட சொல்லிட்டேன். பாத்துக்கோங்கம்மா, நான் வரேன். என்ன என்னென்ன சொல்றா உண்மையா?
உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கானா? நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே அம்மாச்சி, நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? கொடுமை நடந்திருக்கு, ஒண்ணு கூட சொல்லல. நீ அழாதம்மா, அழாத, உட்காரு. உன் மேல தூசுப்பட்டா கூட துடிச்சு போயிடுவான் அந்த தையமுத்து. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு மூக்கு மூட்டுற அளவுக்கு ஆசை வச்சிருந்தான். அந்த ஆசையெல்லாம் கொண்டு போட்டுட்டு நீ விரும்புற ஒரே காரணத்துக்காக என்னையும் சம்மதிக்க வச்சு இது பாவிக்கு கல்யாணம் கட்டி வச்சிட்டான். இப்போ அவனுக்கு மஞ்ச காமால முத்தி போய் முடியாம படுத்த பொழுதியா இருக்கான். வாத்தாயி வந்த ஒரு தடவை மோத்த காட்டிட்டு போ. அந்த பய ஒன்னையே நினைச்சு நினைச்சு இந்த நிலைமைக்கு ஆயிட்டான். நான் கிளம்புறேன். இரமாச்சு போலாம். இல்லம்மா, அவன் என்னமா கிடக்குறான்னு தெரியல. போறேன் அம்மாச்சி. நீ இத மனசுல போட்டு குழப்பிக்காத. என் வீட்டுக்காரர நான் எப்படியோ சரி பண்ணிடுவேன். பொம்பளைங்களே எப்படிதானா கட்டின புருஷனுக்கு உண்மையாவே இருக்க மாட்டீங்களா? கல்யாணம் முடிஞ்சு ஒரே மாசத்துல ஆசைய தூண்டி விட்டு என் புருஷன் அக்கடான வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. மாச மாச பணம் அனுப்புறாரு, அத வச்சு நான் என்ன பண்ண? அது சரி. வாத்தியார்னா போற இடத்துல எல்லாம் கேள்வி கேக்குறதா வேலையா? கம்மன் வாயா. என் புருஷன் வெளிநாட்டுல இருக்காரு, உனக்கு உன் பொண்டாட்டி வீட்டுல தானே இருக்கா? என் பொண்டாட்டி படிச்சவதான், அழகானவதான், ஆனா எனக்கு பிடிக்கல. வீட்டுக்கு போனா ஒரே தலைவலியா இருக்கு. தலைவலியா இருந்தா தலைய எடுத்துட வேண்டியதானே? உனக்குதான் நான் இருக்கேன்ல. தலைய எடுத்துட வேண்டித்தானே? அம்மாச்சி வந்துட்டு போனச்சு. தையமுத்துக்கு ரொம்ப முடியல. எப்ப பாரு தையமுத்து தையமுத்து தையமுத்து.
உன்னை வந்து வச்சுக்கிறேன். கையை கடிச்சிட்டு ஓடி வந்துட்டா விட்டுருவனா? கால பிடிச்சு கிழிச்சு கேட்டுக்கிறேன். எங்க ஊருக்காரங்க முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. நம்ம ரெண்டு பேரும் நல்லா வாழ்றதா என் சொந்தக்காரங்களும் இந்த ஊருக்காரங்களும் நம்பிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல வச்சு என்ன அடிங்க சொல்லுங்க. நான் உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன். கை எடுத்து கும்பிடுறேன். கடைசியா ஒரே ஒரு தடவை தையமுத்து முகத்தை பார்த்துருங்க. குடும்பம் ஒரு மானங்கிட்ட குடும்பம் தெரியாம உன்கிட்ட வந்து பொண்ணு கட்டிட்டேன். என்னைக்கு அவளை தொட்டு தாலி கட்டணும் அண்ணில இருந்து அவன் ஏன் கொண்டாட்டி என்ன மீறி அவ எங்கேயும் போக கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. உள்ளங்கையில வச்சு தாங்கினாயா? அவன் என் கடவுள், என் கொலைசாமியா? அப்படிப்பட்ட தைய முத்த பார்க்க இந்த தாலி தான் தடையா இருக்குன்னா அப்படிப்பட்ட தாலியே எனக்கு தேவையில்லை.